காலம் காலமாக பெண்ணடிமை என்பது எத்தனையோ வடிவங்கள் மாறி மாறி நடந்து கொண்டேதான் இருக்கிறது. சமீபத்தில் அரங்கேறியிருக்கிற ஒரு நிகழ்வும் அப்படித்தான் சொல்லுகிறது. நாடாளுமன்ற உறுப்பினர் திருமிகு ஜோதிமணி அவர்கள் ஒரு நிகழ்ச்சியில், நியூஸ் செவன் நிகழ்ச்சியில் விவாதத்தில் பங்கேற்கிறார்கள். அப்போது அந்த நிகழ்ச்சிக்கு வந்திருக்கிற மரியாதைக்குரிய கண்ணியத்திற்குரிய ஐயா கரு நாகராஜன் அவர்களும் அந்த நிகழ்ச்சியில் பங்கேற்கிறார்கள். விவாதம் வலுக்கிறது. ஒரு கட்டத்தில் எப்படியெல்லாம் ஒரு பெண்ணை பேசக்கூடாதோ அப்படியெல்லாம் மிக 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 அருவறுக்கத்தக்க ஒரு முறையில் ஒரு விவாதத்தை வார்த்தைகளை பிரயோகமாக பதிவு செய்கிறார் கரு நாகராஜன் அவர்கள். இப்படி ஒரு பெண்ணை பொதுத்தளத்தில் இவ்வளவு கேவலமாக, இவ்வளவு வன்மமாக இந்த மாதிரியான வார்த்தைகளை எல்லாம் ஒரு ஆணால் எப்படி பேச முடியும், இப்படி பேசுவதற்கெல்லாம் இவர்களுக்கு தைரியம் கொடுத்தது யார் என்பது ஒரு கேள்வி. இப்படி இவர் ஐயா அவர்கள் பேசிவிட்டார்கள் என்பதற்காக உங்களை செருப்பால் அடிப்போம் என்றோ, செருப்பு மாலை அணிவிப்போம் என்றோ, அல்லது உங்களைப் போலவே தரம் கெட்ட வார்த்தைகளால் சாடியோ, இன்னும் மோசமாக எதையாவது செய்வோம் என்றோ ஒருபோதும் நாம் சொல்லப்போவது கிடையாது. ஏனென்றால் அதற்கு கூட ஒரு தகுதி படைத்த நபராக உங்களை நாங்கள் கருதவில்லை என்பதுதான். எப்படி இவையெல்லாம் நடந்த பிறகும் கூட இது போன்ற விவாத நிகழ்ச்சிகளில் இந்த ஊடகங்கள் மௌனமாக இருக்கிறது, அவர்களை பேச அனுமதிக்கிறது என்பது அதைவிட மோசமான விடயங்களாக நான் பார்க்கிறேன். இந்த தொலைக்காட்சி, அந்த தொலைக்காட்சி என்று இல்லை, எல்லா தொலைக்காட்சிகளிலுமே இதை போன்ற பல நிகழ்வுகளை தொடர்ந்து சந்தித்துக் கொண்டுதான் இருக்கிறோம். என்ன செய்ய வேண்டும் என்றால், இதற்கான தீர்வு என்னவென்றால், ஊடகங்கள் இதை போல அருவறுக்கத்தக்க முறையில் ஒரு பெண்ணை யாராவது இழிவாக பேசினால் எல்லா ஊடகங்களும் சேர்ந்து இந்த நபரை இனிமேல் நாங்கள் விவாதத்திற்கு ஒருபோதும் அழைக்க மாட்டோம் என்ற அறிவிப்பை செய்துதான் தங்களுடைய கண்ணியத்தை ஊடகங்கள் நிரூபித்துக் கொள்ள வேண்டும். அதை விட்டுவிட்டு இவர்களெல்லாம் மறுபடியும் அழைத்து ஏதாவது ஒரு டிஆர்பி என்பதற்காக எல்லாம் இவர்கள் வேலை செய்கிறார்கள் என்றால் இதைவிட சமூகத்தில் அருவறுப்பான ஒன்றாக எதையும் பார்க்க முடியாது என்றுதான் நான் இதை கருதுகிறேன். 1000 ஆண்டுகளாக அடிமைப்பட்டு கிடக்கிற பெண்மை என்பது எத்தனையோ சவால்களை சந்தித்து, ஒரு சமூகத்தின் பெண்களை தவிர மற்ற சமூகத்தின் பெண்கள் யாரும் மேலாடை அணியக்கூடாது என்றிருந்த சட்டத்தை கூட நாஞ்சலி என்கிற பெண் தன் மார்பகத்தை அறுத்து எரிந்து புரட்சி செய்து உயிரை கொடுத்துதான் அந்த சுதந்திரத்தை கூட நாம் பெற்றோம் என்ற வரலாற்றை பார்க்கிறோம். கல்வி சுதந்திரத்தில் இருந்து வரிசையாக சொல்ல முடியும், இன்றைக்கும் கூட தீட்டு என்ற பெயரில் பெண்ணை ஒதுக்கி வைத்துக் கொண்டிருக்கிற அத்தனை வன்மங்களையும் தொடர்ந்து கிராமங்களில் இன்னும் சந்தித்துக் கொண்டுதான் இருக்கிறோம். பல்வேறு நகரங்களில் கூட இது நடந்து கொண்டுதான் இருக்கிறது. கிராமம் நகரம் என்ற வித்தியாசம் எல்லாம் இல்லாமல் இவற்றையெல்லாம் தொடர்ந்து நாம் பார்த்துக் கொண்டுதான் இருக்கிறோம். கடந்து போராடி கொண்டு ஒவ்வொரு தளமாக அடுத்து அடுத்து என்று ஓடிக்கொண்டுதான் இருக்கிறோம். இந்த உலகத்திலேயே மிகப்பெரிய கொடுமையான வன்மம் எது தெரியுமா? ஒரு ஆண் பெண்ணின் மீது வைத்திருக்கிற வன்மம். அதுவும் இன்றைக்கு சமூகத்தில் பொதுத்தளத்தில் ஒரு பெண் வருகிறாள் என்றால், அரசியலை கையில எடுக்கிறாள் என்றால், அவள் மீது அடுத்து 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 சாட்டையடிகளை தொடுத்து கடைசியில் அவளுடைய பாலியல் ரீதியான பிரச்சனைகளை கையிலே எடுத்து, அவள் மீது பாலியல் ரீதியான வன்மங்களை தொடுத்து, அவளுடைய கேரக்டர் மீது பழியை சுமத்தி கடைசியில் எப்படியாவது அவளை அமர்த்திவிட முடியுமா என்பதுதான் இவர்களுடைய பெரிய அரசியல் போக்காக இருக்கிறது. இது மிக 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 அருவறுப்பான ஒன்று. இந்த போக்கையெல்லாம் மாற்றிக்கொள்ளவில்லை என்றால் இவர்கள் காலத்தால் எரிக்கப்படுவார்கள். அப்படித்தான் சொல்ல வேண்டியிருக்கிறது. பெண்கள் இவற்றையெல்லாம் பொருட்படுத்தாமல் தொடர்ந்து சமூக தளத்தில் பயணிக்க வேண்டும். இவர்கள் பாலியல் குற்றச்சாட்டுகளை சொல்வதாலோ, பாலியல் ரீதியான தாக்குதல்களை வைப்பதாலோ, பாலியல் ரீதியான பெரிய விதண்டாவாதங்களை பரப்புதல் செய்வதனாலோ பெண் என்பவள் எந்த தளத்திலும் குறைந்து போய்விட மாட்டாள். அவளுடைய தூய்மையை யாரும் எதுவும் செய்துவிட முடியாது என்கிற தளத்திலிருந்து இந்த சம்பவத்தை நான் ஒரு புன்னகையோடு கடந்து போக நினைக்கிறேன். இது போன்ற நிகழ்வுகளை ஏனென்றால் இவர்கள் விமர்சனம் செய்வதற்கு கூட தகுதியற்ற அருவருக்கத்தக்க மனிதர்களாக நான் பார்க்கிறேன். அதனால் அடுத்த தலைமுறை பிள்ளைகள் ஒன்றை தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். பாலியல் ரீதியான அச்சுறுத்தல் என்பது உன்னை நான் அடக்கி வைப்பதற்கான ஆகப்பெரிய கருவியாக இதை கையில் வைத்திருக்கிறேன் என்று ஆண் வர்க்கம் சொல்லுகிற ஒரு அடக்குமுறைதான். அந்த அடக்குமுறையை நாம் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என்ற புரிதலோடு வருகிற போது எந்த தாக்குதலையும் நாம் எதிர்கொள்வோம். நீங்கள் எங்கள் மீது வீசி எரிகிற கற்களை கொண்டே எங்களுக்கான கோபுரங்களை கட்டி எழுப்பு கொள்ளும் வல்லமையை எம் தமிழ்தாய் எமக்கு வழங்கியிருக்கிறாள். அந்த தமிழோடு உயர்ந்தெழுவோம். நம்முடைய மரம் அறம் நம் வாழ்க்கையை உயர்த்தி எடுக்கும். பிறருடைய கண்ணீரை துடைப்பதற்கான வழிமுறைகளை கற்றுக் கொடுக்கும். புரட்சி உங்கள்கிட்ட